அந்த மாடு வந்து 16,000 சொல்றாங்க. இந்த காரி கண்டு ஒரு 14 ரூபா வந்தா கொடுத்துருவாங்க. 14-13 கேட்டா கூட கொடுப்பாங்க. ரேக்லா ரேஸ் எது வேணா போட்டுக்கலாம், நமக்கு தேவையான பயன்பாட்டு பயன்படுத்திக்கலாம் சொல்லிருந்தாரு. இதுக்கு அடுத்து நம்ம அப்படியே போவோம். நல்ல மாடு, கரிசல் நிறத்துல இருக்குது, நல்ல சாம்பல் நிறம் கலந்த மாதிரி, நல்ல கழுத்துல எல்லாம் மர கிடக்கு. என்ன கிடை, என்ன மாதிரியான மாடை சேர்ந்ததுன்னு கேட்போம். நல்ல சுறுசுறுப்பு, நல்ல பார்வை, நல்ல தலை, காதெல்லாம் அறுத்து விட்டுருக்காங்க, நல்ல பார்வையில தான் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்போம். ஆனால் இது என்ன ரகம்னு, இந்த முதல்ல நிற்கிற மாடு மலை மாடு, அது மலை மாட்டை சேர்ந்தது. வீட்டில் என்னதா இல்லை வெளியில் வாங்கிட்டு வந்தா? வாங்கிட்டு வந்தது தான், வாங்கினது தான். என்ன பல்லுண்ணா இது? பல்லு 6. 6 பல்லு, இளம் மாடு தான். இப்போ இன்னும் எத்தனை வருஷம்னா இது வெளி வரட்டு வாடி கொண்டு போகலாம்? வாடியில் 2 தடவை போட்டாச்சு, ஆல்ரெடி 2 வாடி போய் வந்துருச்சு. என்ன விலை நான் சொல்கிறீங்க இப்போ? அவர்கிட்டதான் மூணு மாடையும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது ரெண்டு நாட்டு மாடு, அது வந்து கிடமாடு. நாட்டு மாடு கிடைமாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, கிடையில் தெரிகிற வந்து கொஞ்சம் தேனி மலை மாடு, மலைகளில் தெரிகிறதுனால கொஞ்சம் ஊக்கமாக வரும் மாடுகள், நல்ல ஊக்கத்தோடு வரும். அதோட ஆட்கள் நடமாட்டங்களை அதிகமாக பார்க்காததுனால ரொம்ப சுறுசுறுப்பாகவும் துடிப்பாகவும் இருக்கும். எல்லா புல் வகைகளையும் மேயும், என்னென்ன புல்லெல்லாம் பார்க்குதோ அது எல்லாத்தையும் மேயிறதுனால கொஞ்சம் துடிப்பாகவும் வேகத்தோடையும் இருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய மாடுகள் நம்ம கொடுக்கக்கூடிய தீவனங்கள் கட்டக்கூடிய இடத்துல புல்களை தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அதனால் அந்தளவுக்கு சுறுசுறுப்பு ஊக்கம் வந்து இருக்காது. அந்த இந்த மாட்டை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இந்த ரெண்டு மாடுகளும் வீட்டில் வளர்த்ததான், அந்த ஒரு மாடு கடையில் இருந்ததுனார். இது ரெண்டோட விலை என்னங்கிறத கேட்போம். ஆனால் இது என்ன விலைன்னு வரும் முதல்ல நிற்கிற மாடு? எந்த மாடு? அந்த லாஸ்டா இதுவா? இந்த மாடு, இந்த மாடு நம்ம முன்னாடி நிற்கிறது. இந்த விலை எவ்வளோ கேட்குறியா? ஆமாம், 30 ரூபாய் கொடுத்து பிடிச்சிட்டு போங்க. 30 ரூபா சொல்றீங்க. நடுவில் நிற்கிற மாடு? நடுவில் இருக்கிற ஆளு 40. 40, அந்த லாஸ்ட்னு? அந்த காலம் 35. 35. ஆமாம். சரிண்ணா, முடிவு விலைங்களாண்ணா இது? எது முடிவா? முடிவா சொல்கிற முடிவு? முடிவு இல்லை, என்ன டயம் இருக்குது கேளு, நான் சொல்கிறேன் என்ன கேளுறேன். சரி சரி சரி, முடிவு விளையாதானுங்களாண்ணே? முடிவு விளையாது, அதை விட கொஞ்சம் குறைக்கல, ஒரு 1000. ஒரு 500 குறைக்கல? அவ்வளோதான் குறைக்கலாம். சரிண்ணா, இந்த மூன்று மாடுகள் வந்து தெளிவான மாடுகள், நல்லா இருக்கு. விலை பேச போறாங்க, பேசட்டும். நல்ல நல்ல ரெண்டு மாடு கொண்டு வந்திருக்கிற, ரெண்டோட விவரம் என்னங்கிறத கேட்போம். ஆனால் இது ரெண்டு என்ன ரகம்னே மாடு? 70 ரூபா விலை சொல்றேன். 70,000 விலை, ரெண்டையும் சேர்த்தா ஒரு மாடானே? ரெண்டு மாடையும் சேர்த்து. ரெண்டு மாடையும் சேர்த்தே 70,000. எப்பண்ணா வெளி வரட்டு வாடி எதுவும் போய் வந்திருக்காங்க? ஆமாம், மஞ்சள் வரட்டு மஞ்சள் போய் வரட்டு மஞ்சளுக்கு போன மாடுதான். ஆமாம், இது பிரித்து கொடுப்பீங்களா இல்லை சேர்த்து தான் கொடுக்குறதானே? பிரித்து கேட்டாலும் கொடுப்போம், தனியாக அது ஒத்தையாக கேட்டாலும் கொடுப்போம். எப்படி கேட்டாலும் கொடுக்கலாம். என்ன பல்லு தரத்தில் இருக்கு? இப்போ தான் பல்லு சேருது, அது ரெண்டுமே இப்போ தான் கடைசி. ஆமாம். சரிண்ணா, இப்போ இது வந்து எந்த ஊரில் இருந்துண்ணா வந்திருக்கு? திருப்பத்தூர் பக்கம் கோட்டையிருப்பு, அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துருக்கேன். ஆமாம். சரிண்ணா, இப்போ சுலிகை எல்லாமே நல்லா இருக்கணும். எல்லாமே நல்லா. வீட்டில் வளர்த்த மாடா? எப்படி வீட்டில் வளர்த்த மாதிரி தான். வீட்டில் வளர்த்ததா? நீங்கள் வச்சுருந்ததா இல்லை வெளியில்? இல்லை வெளியில் வாங்கி வாங்கி கொண்டு வந்துருக்கேன். ஆமாம். சரிண்ணா, சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. இந்த ரெண்டு கலையிலும் சேர்த்து ஒரு 70,000 விலை சொல்கிறாங்க. அண்ணன் தான் கொண்டு வந்திருக்காரு, ஒரு 70,000 விலை சொல்கிறாங்க. அந்த மாடு அந்த லெஃப்ட் சைடு நிற்கிது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக நல்ல வேகத்தோடு இருக்குது. ஒரு 30-35 அந்த ரேஞ்சுக்கு கேட்கும்பொழுது கண்டிப்பாக கொடுத்துருவோம். அதோடய பார்வையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்வையே நல்ல மிரட்டலான பார்வை தான். இதுக்கடுத்து நம்ம அப்படியே உள்ளே போக முடியுதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜல்லிக்கட்டு காளைகள், எவ்வளோ மாடுகள் கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு பாருங்கள். இவ்வளோ மாடுகள் கொண்டு வந்திருக்கிறாங்க, வாங்க அப்படியே போவோம். நல்ல மாடு, நல்ல கன்று மாடுன்னு சொல்ல முடியாது, இளம் கன்று தான், நல்ல கன்று. ஐயா தான் கொண்டு வந்திருக்கிறாரு, ரெண்டு பேரும் மாடை பிடிச்சி நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட விலை விவரம் என்ன, மாடு என்ன ரகம் அப்படிங்கிறத கேட்போம். ஆனால் இது என்ன ரகம்னே மாடு? இது நாட்டு மாடு தானே? நாட்டு மாடுங்களா? நம்ம வீட்டில் நின்றனால வெளியில் வாங்கினதா? இல்லை வாங்கினதானே? வாங்கி விற்பனைக்காக கொண்டு வந்துருக்கீங்க? ஆமாம், கண்டில் வாங்கினது. ஆ சரி சரி, அண்ணில் வாங்கி வளர்த்ததுங்களா? ஆமாம். என்ன என்ன வயசுனா இருக்கு? இருக்கு, இது 4 பல்லு. 4 பல்லு போட்டுருச்சிங்களா? கண்ணு பார்க்க இளமா, சின்ன கண்ணுக்குட்டி மாதிரி தெரியுது. என்ன எப்படின்னா, என்ன 4 பல்லு கடை சேர்றதுக்குள்ள என்ன பெருவிட்ட வந்துருங்களா? இவ்வளோ உயரம் 6 அடி கூடும். எவ்வளோ? 6 அடி கூடும். அவ்வளோதான், ஒரு 4 பல்லுக்குள்ள 6 அடி கூடும். ஆமாம், பாய்ச்ச ஓவர். பாய்ச்சல் ஓவர் வீட்டில் பார்க்க முடியாதனால கொடுத்துருவாங்க. ஆமாம்.
சரி 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 ரொம்ப சுறுசுறுப்பும் வேகத்தோடையும் தான் இருக்குது கண்டிப்பாக. இது என்ன ரகத்தை சேர்ந்ததுண்ணே? இது நாட்டு மாட்டா? கிடமாட்டை சேர்ந்தது தான். கிடையில கிடைய சேர்ந்ததுனால இந்த வேகம் வந்து இருக்குது. இது எதுவும் ஓட்டியிருக்கலாண்ணே வெளியில்? மஞ்சத்துக்கு வெளியில் சிங்கம் நாரில் விரட்டில் ஊற்றுருக்கோம். விரட்டு கொண்டு போயிருக்கீங்க? சிங்கம் நாரில் ஊற்றுருக்கோம். விரட்டுக்கு ரிசல்ட் என்னென்ன வந்துச்சு? 5 நிமிஷம் ரெண்டு ரவுண்ட் அடிச்சிச்சு. விளையாண்டு வந்துருக்கு? ஆமாம், 5 நிமிஷம் ரவுண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்துச்சு. சரி 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 சரி, நல்லா இப்போ விளையாட்டு திறமை கொண்ட மாடு தான். ஆமாம். விலை எவ்வளோ நான் சொல்கிறீங்க இப்போ? அங்கே 25 ரூபா சொல்கிறோம். 25 சொல்கிறீங்க? ஆமாம். என்ன விலை வரைக்கும் நான் கேட்குறேன்? அவங்க 20 கீழே கேட்குறாங்க. 20 கீழே? வளர்ப்புக்கு யாரும் கேட்டாங்களானே? வளர்ப்புக்கு கொடுக்குற மணி தான் மற்றது கொடுக்கணும். வளர்ப்பு கொடுக்கறதுக்கு இருக்குது. வெளியில் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. வளர்ப்பு கொடுக்கறதுக்கு பாட்டி இருக்குது. விலை வெளியில் வந்து கேட்டாங்க, அதுக்கு லேண்டாச்சு. இப்போ விலை வந்து அவங்க எவ்வளோ கம்மியாக கேட்டாலும் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறது இல்லை. ஆமாம், வளர்ப்புக்குனா கொடுக்கலாம். வளர்ப்புக்குனா அனுசரித்து கொடுக்கலாம். ஆமாம், மாடு விளையாட அப்படி விளாட் அப்படி. சரி சரி சரி, மாடு நல்ல மாடு இருக்கிறனால அப்படி சொல்கிறீங்க? ஆமாம். சரிண்ணா சரிண்ணா, இப்போ இது வந்து 25 சொல்கிறீங்க? ஆமாம். சரிண்ணா, ஒரு 25,000 ரூபா சொல்கிறாங்க. நல்ல விளையாட்டு திறமை கொண்ட மாடு தான், நல்ல மாடுன்னு சொல்லியிருந்தாரான்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள், மாடு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதுக்கடுத்து நம்ம அப்படியே அந்த பக்கமாக போகலாம். அந்த ஒத்த காளையோட விவரம் என்னங்கிறத கேட்போம். கலப்பின மாட்டோட நிற்கிது, அந்த பக்கமாக நிற்கிது பார்த்தீங்களா, அதோட விவரத்தை கேட்போம். நண்பா, இது என்ன ரகம் நண்பா? அந்த காளை எவ்வளோ? 30 சொல்கிறீங்களா? இந்த காளை வந்து ஒரு 30 ரூபா சொல்கிறாங்க. நல்ல வேகம், நல்ல பாய்ச்சல் குணம் உள்ள மாடு தான் போல, நல்ல தலையாட்டுது. ஒரு 30 ரூபா சொல்கிறாங்க. நல்லா இருக்கு பாருங்கள், மாடு எப்படி பார்க்குதுன்னு பாருங்கள் பார்வை. நல்ல கொம்பமைப்பு, நல்ல தலையமைப்பு. கிடைமாடு தான், கிடைமாட்டு காளை தான் இது. ஒரு 30 ரூபா சொல்கிறாங்க. இதுக்கடுத்து நம்ம அப்படியே அடுத்து போகலாம். நாட்டு பசுமாடு ஒன்று வச்சுருக்குறாங்க, பால்மயிலே நிறத்தில் தான் இருக்குது. இதோட விவரத்தை கேட்போம். நண்பா, இது என்ன ரகணம்பா? நாட்டு மாடு. நாட்டு மாடு, சுத்தமான நாட்டு மாடு? சுத்தமான. நம்ம வீட்டில் இருந்தால் இல்லை வெளியில் கிடையில? வீட்டில் வாங்கினது. வீட்டில் வளர்ந்த மாடு தான். என்ன வயசு நண்பா இருக்கும்? பல்லு கடை சேர்ந்துருச்சு. கடை சேர்ந்துருச்சு. இப்போ எப்போ நண்பா கண்ணு போட்டிருக்கா இல்லை சினையாவே இருக்கா? கண்ணு போட்டிருக்கு. கண்ணு போட்டுருக்கு. அந்த காரி கிடையாது கன்றோட இருக்குதா? இது என்ன விலை நண்பா வரும் இப்போ? இது பசுமாடு ஒரு 15 ரூபா நான் கொடுப்பாங்க. கிடையறி ஒரு 11 ரூபா. எவ்வளோ நண்பா? 18ங்களா? இது வந்து ஒரு 15 ரூபா கொடுத்தலாம், அது ஒரு 18 கொடுக்கலாம். இது பால் எவ்வளோ நண்பா இருக்கும் ஒரு வேலை? பால் காலில் 2 லிட்டர் இருக்கும், சாயந்தரம் 1 லிட்டர். பால் வந்து கம்மியாக தான் இருக்கும் நாட்டு மாடுன்றதுனால. ஆமாம். சரி நண்பா, ரொம்ப நன்றி நண்பா. இந்த ரெண்டு மாடுகளும் பாருங்கள் நல்லாவே இருக்குது. இதுக்கடுத்து நம்ம அப்படியே உள்ளே போவோம். ஆனால் ஒரு 4 மாடு வச்சுருக்கிறாரு. 4 மாட்டோட விவரம் என்ன அப்படிங்கிறத கேட்போம். இது ரெண்டு வந்து சுத்தமான நாட்டு மாடு தான், ரெண்டு கன்று குட்டிகளோடு இருக்குது. ரெண்டுமே கன்று குட்டிகளோடு தான் இருக்குது. அண்ணங்கிட்ட போய் விவரம் என்னங்க அப்படிங்கிறத கேட்போம். அண்ணே, இது ரெண்டு என்ன ரகம்ண்ணே மாடு? அண்ணே நாட்டு மாடுண்ணே. சுத்தமான நாட்டு மாடு? அண்ணே ஒரிஜினல் நாட்டு மாடுண்ணே. ரெண்டுமே நாட்டு மாடா இல்லை எப்படிங்க? ரெண்டுமே நாட்டு மாடுண்ணே. கண்ணுக்குட்டி என்ன என்னென்ன கண்ணா போட்டுருக்கு? அண்ணே ரெண்டுமே காளான் போட்டிருக்குண்ணே. ரெண்டு மாடுமே காளாங்கண்ணு தான். என்ன என்ன பால்னா, எத்தனை லிட்டர்னா பால் வரும்? அண்ணே இந்த பசு வந்து 2 லிட்டர் இருக்குண்ணே. இந்த பசு வந்து 1.75 ரெண்டுக்கு இதுவும் ஒட்டி வரும்ண்ணே. ஒரிஜினல் நாட்டுண்ணே. பல்லு எப்படி என்ன தரம்ண்ணே பல்லு? அண்ணே பல்லு 6 பல்லுண்ணே. 6 பல்லு. இது வந்து இப்போ எத்தனாவது கண்ணுண்ணே இது? அண்ணே இது வந்து 2வது 3வது இத்து. அது தலையத்து. அது இப்போதான் மொத கண்ணே போட்டிருக்கா? அது மொத கண்ணு இப்போதான் போட்டிருக்கு. எத்தனை கண்ணு வரைக்கும் இதை வச்சுக்கலாம்? அண்ணே இது வந்து 4-5 கண்டு முடிக்க வச்சுக்கலாம்ண்ணே. 4-5 கண்டு. இந்த ஒரு சில மாடுகள் 15 கண்டு 16 கண்டு போடும்பாங்களே, அது நல்லா போடும். 15 கண்டு 16 கண்டு 17 கண்டு கூட போடும். நம்ம பராமரிக்கிறத பொறுத்து. நம்ம பராமரிக்கிற பொறுத்து. சரி சரி, இப்போ இது ஒரு மாடு என்ன விலைன்னு வரும்? அண்ணே ஒரு மாடு 25 ரூபா நான் கொடுத்துடலாம்ண்ணே. ஒரு மாடு ரெண்டுமே ஒரே விலை தானுங்களா? அண்ணே கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துக்குறோமா வர்றவங்களை பொறுத்து. வர்றவங்களை பொறுத்து, வளர்ப்புக்கு கேட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொடுக்கலாம். ஆமாம். 25 ரூபா சொல்கிறீங்க எதிர்பார்ப்பா? ஆமாம். சரிண்ணா சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. இந்த வாரம் சந்தை எப்படினா இருக்கு? சந்தை அமோகமாக இருக்குது. அமோகமாக இருக்குண்ணா எப்படிண்ணா புரியலையே? விலைவாசியில் ரொம்ப மட்டம். மாடு வியாபாரி இறக்கம் கம்மி. கொஞ்சம் சீக்கிரம் வாயா. மாடுகள் எப்படி மாடு வரத்து எப்படி இருக்கு? மாடு வரத்து கம்மிதே, கொஞ்சம் மத்துவந்தே. ஜல்லிக்கட்டு காளைகள் எப்படிண்ணா இந்த வாரம் சந்தைக்கு எப்படி எவ்வளோ மாடு கொண்டு வந்திருப்பா? அண்ணே ஜல்லிக்கட்டு மாடு நல்லா வந்திருக்குண்ணே. நல்லா வந்திருக்கு. மாடுகளை விலைவாசி ரொம்ப மட்டம். வாரம் வாரம் எத்தனை மாடுகள்லாம் ஜல்லிக்கட்டு காளைகள் இங்கே வரும்? அண்ணே சொப்பமாக எண்ணிக்கையால் பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் 100 மாடு குறையாமல் வரும்ண்ணே. 100 மாடு குறையாமல் ஜல்லிக்கட்டு காளை வருது வாரம் வாரம்? ஆமாண்ணே. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே.
இப்போ வந்துட்டு இந்த வாரம் சந்தை இந்த சந்தை வந்து என்ன எனக்கு நான் கூடுவோம் நாயிற்று கிழமை கூடும்னே நாயிற்று கிழமை ஆமாண்ணே இது இந்த இடத்துக்கு பேர் என்னண்ணா இது மேலூர் சந்தை போட்டேன் மேலூர் மேலூர் சந்தை ஆமா நகராட்சி திருமண மண்டபத்துல உள்ள இருக்குது என்ன மாவட்டம்னா இது அண்ணே இது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இது மதுரை மாவட்டம் இது மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டங்களா ஆமா உங்க ஊர் தானே சிவகங்கை மாவட்டம் ஆமா நாங்க சிவகங்கை மாவட்டம் ரொம்ப நன்றி அண்ணா ஓகேண்ணே அண்ணா வந்து சிவகங்கை மாவட்டம் நமக்கு தெரியும் அண்ணா மாத்தி சொல்லிட்டாரு இதுக்கு அடுத்து நம்ம அப்படியே உள்ள போவோம் நாட்டு பசு மாடு தான் இதோட விவரம் என்னங்கறதை கேப்போம் ஐயா இது என்ன ரகம்ங்க மாடு இது நாட்டு மாடு தான் நாட்டு மாடு தான் இல்ல கிளையில இருந்ததா இல்ல வீட்ல வளத்தது வீட்ல வளத்தது வீட்ல வளத்தது எத்தனை கண்ணுங்க போட்டுருக்கு ரெண்டு 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 கண்ணு போட்டுருக்கீங்களா இது இப்ப எத்தனை லிட்டர் நான் பால் வரும் ஒரு வேளைக்கு இது அவ்வளவு 3 லிட்டர் வரும் 3 லிட்டர் எதிர்பார்க்கலாம் நல்ல தீனி இது மாதிரி வச்சோம்னா 3 லிட்டர் எதிர்பார்க்கலாம் இப்ப கண்ணு போட்டுருக்கா இல்ல கண்டு போட்டு கண்ட வச்சாச்சு எத்தனை எத்தனை கண்ணு கண்டு போட்டு வித்தாச்சு வித்தாச்சு கண்ணை பிரிச்சு வித்தாச்சு வித்தாச்சு என்ன என்ன கண்ணு நான் போட்டிருந்தேன் கிடேரி கண்ணு கிடேரி கண்ணு இது இப்ப என்ன விலைனா வரும் இந்த பசு இது வந்து 15 ரூபா 15 ரூபா குறைச்ச விலைதான் சரி 15 ரூபாய்க்கு வந்தா கொடுத்துடலாம் சரி இந்த இந்த பசுமாடு வந்து ஒரு 15000 ரூபாய் தான் சொல்றாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல பசுமாடு செம்பூத்துக்காரின்னு நினைக்கிறேன் இந்த இதோட நிறம் வந்து செம்பூத்துக்காரி நிறம்னு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்து நம்ம அப்படியே அடுத்த மாடுகளை போய் பார்ப்போம் Thank you.